என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த என் தாயும் தந்தையும் வணங்கி என்னுடைய ஒளியை தொழுகிறேன். இந்த பாராட்டு விழாவுக்கு அடியேன் தகுதி உள்ளவனா இல்லையா என்பதை எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, செய்யணும்னு சொன்னாங்க, அதுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். அது ஒண்ணுதான் உண்மையான விஷயம். ரெண்டாவது, சகலங்களா வல்லவன் சகலெல்லாம் வல்லவன் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பெரிய ஆள்லாம் இல்லை. ஏதோ அந்த நாடக பாரம்பரிய குடும்பத்துல பிறந்ததுனால, சின்ன வயசுல இருந்தே அதுக்குள்ளேயே கிடந்ததுனால, அதுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுனால இந்த வேஷங்கள்லாம் போட்டு பழகிட்டேன். இந்த நேரத்திலே முதல்ல என்னுடைய தாய் தந்தைக்கும் குருநாதர் அவர் தான், ஐயா கே ஆர் மூர்த்தி ஐயா அவர்கள் ஆசான், எனக்கும் அவர் தான் ஆசான். முதல்ல அவங்களுடைய முதல்ல அதை நினைவு கூர்ந்துக்கிட்டா தான் நம்ம குருவருள் திருவருள் அது இருந்தால் தான் மனுஷனுக்கு எந்த காரியமே ஜெயிக்க முடியும். ஆரம்பகாலத்திலே கரூரில் இருந்தேன், அதுக்கப்புறம் மதுரை வந்தேன், திண்டுக்கல்ல இருந்தேன். எந்த பாகுபாடும் இல்லாமல் அங்கே எல்லா சங்கங்கள்லேயும் இருந்து தொழில் பண்ணி கடைசியில் நமக்கு அந்த செக்நாட்டில் ஒன்று வந்து அந்த ஆத்தா முத்துமாரியும் அந்த பரம்பூர் காளியும் ஒன்று வந்து இங்கே தான் இருக்கணும்னு நம்மளை ஒன்று வந்து சேர்த்துருக்கா. இங்கே தான் வந்து நமக்கு அந்த ஒரு பெருமை கிடைக்கணும்னு இறைவன் விதிச்சிருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கு, பெரிய சந்தோஷம். எனக்கு பேசுறதுக்கு வரல, எனக்கு என்னன்னு தெரியாது, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு பாராட்டுலாம் நிகழ்ச்சியை வைத்து என்னை சந்தோஷ கடலில் அழுத்தி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நிறையா பேசுவேன், மேடையில் பேசுவேன், எனக்கு ஒருவேளை பவுடர் போட்டால் தான் பேசுவேன் முதல் டைம், அது போடாதனால வரல எனக்கு தெரியல. இந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நமது வாசகத்திற்கும் அன்புக்குரிய என்னுடைய உடன்பிறவா சகோதரர், இலக்கிய சுடர், இதிகாச சுடர் பெருமாள்ராஜ் அவர்களுடைய இந்த புலன குழப்பம், அதில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், வெளிநாடு உள்நாடு வாழ் அத்தனை அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த பாராட்டு விழாவுக்கு தகுதியான ஒரு மனிதனாக கொண்டு வந்து என்னை இங்கே வைத்திருக்கின்ற எனது காரைக்குடி இசை நாடக சங்கம், அதில் உள்ள நிர்வாகிகள் அண்ணன் பழ காந்தியண்ணன் அவர்கள், அண்ணன் மாணிக்கண்ணன் அவர்கள் மற்றும் சிவகுமாரன் அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு என்னைய பெற்ற தாய் தந்தைகள் ஒருவர் இருந்தாலும் என்னை தாய் தப்பு மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சங்கத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு எனக்கு பல சூழ்நிலைகளிலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும்போது கூட எனக்கு ஆதரவு கொடுத்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடகடி சங்கம், அவங்க அண்ணே எம்பி சுப்பிரமணியன், இசையர் சன்னே ரத்தனப்பா, பங்காளி காளிமுத்தவர்கள், இன்னும் நமது நண்பர்கள் எல்லோருமே எனக்கு நிறைய விஷயங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த நேரத்திலே தருணத்திலே நினைவு கூற வேண்டும். அவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த கலை உலகத்திலே இன்னும் பல விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அந்த பரமூர் காளி ஆத்தா அவருடைய தயவில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சாதிக்கணும்னா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் முழுமை இடையில இன்னும் நிறையா படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும் இந்த கலை உலகத்தில் அப்படிங்கிறத என்னுடைய ஆர்வம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு ரொம்ப சிறந்து எடுத்துக்கிட்ட என்னுடைய ஆறு நண்பர் துரைராஜ், ரொம்ப மறக்க முடியாது, துரைராஜ் கணேஷ் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு பாடுபட்டிருக்காங்க இந்த அதில். அதுலேயும் இந்த நாளத்தில் வெள்ளி வேஷம் போடணும்னு ரொம்ப ஒன்றது துரைராஜ் தான். நான் கூட சொன்னேன், எப்பா அதை எப்போ போட்டு முழு நேரம் கும்பலையால் கொண்டு வந்து நிப்பாட்டி கூட இருக்கு, மற்ற நாளத்தில் கொஞ்ச நேரம் நஞ்சாமல் செல்ல வந்து போவேன், அதுக்காக முழுமையாகவே நீ பொம்பளையாக மாத்திரமே முழுமட்டியாக துறையினு கிடையாது, இல்லைன்னா நீ செஞ்சு தான் ஆகணும் பண்ணாப்பில். ஆமாம், அதனால் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு
இன்னைக்கு அவை ஹரிஹரன் அப்படின்னு விருதுகளை கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிறந்த நடிகர்கள் பல விருதுகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் முத முதல்ல நாடகமில்ல இனைய அவை ஹரிஹரன் சொன்னது ராஜவடி செங்குட்டன் தான். அவர் தான் முத முதல் இந்த பேர் சொன்னார். ஆமாம், அப்படிப்பட்ட மிக சிறந்த கலைஞன். என்னன்னு தெரியல, கோபப்பட்டிருக்கார் ஏதோ விஷயத்தில். ஆனால் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, இவ்வளோலாம் இருந்து என் கிட்டத்தில் வந்து நிற்கலைங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இருந்தால் கண்டிப்பாக அவர் மேடைக்கு வரணும். அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக என்னுடைய அழைப்பையும் நமது புலன குழுமத்தினுடைய பெருமாள்ராஜ் அவர்கள் புலன குழுமத்தினுடைய அழைப்பையும் ஏற்று அண்ணன் பல அலுவல்கள் இருக்கின்ற நேரத்திலும் ரொம்ப எளிய முறையில் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தராக வந்த அருமையினன் பன்முக கலைஞர். அவர் ஒரு டைரக்டரு, அப்புறம் குணச்சத்திர நடிகர், நல்ல ஒரு ஸ்கிரிப்டரு, ரைட்டரு, எல்லா திறன்களும் கொண்ட பன்முக கலைஞர் அண்ணன் தம்பிராமையண்ணா அவர்கள் இந்த விழாவுக்கு வருகையிலிருந்து பெருமைப்படுத்தியதற்கு அவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையண்ணன் இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக பல கடமைகளை செய்த அருமையண்ணன் மெய்யப்பண்ணன் அவர்கள் மற்றும் சுப தங்கராஜன் அதோடு அன்பு அவர்கள் இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் யார் பேரை நான் சொல்லலையோ சொல்லாமல் விட்டிருந்தாலும் தயவுசெய்து யாரும் என்னை தவற நினச்சிக்கலாம். அதோடு அண்ணன் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறையா பேர்கள் எனக்கு பேர் தெரியாது உண்மையிலேயே. ஆமாம், அதோடு வருகிற வேன் ஓட்டுநர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம குரூப்லேயே நிறைய பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு குரூப்பில் முத முதல் பெருமாள்ராஜ் என்னை சேர்க்கும் போதே சொன்னார், தயவுசெய்து நம்ம குரூப்பில் அறிகிறேன் சேர்க்குறேன், அவர் காலையில் வணக்கம் சொல்லலை சாயந்தரம் வணக்கம் சொல்லணும்னு யாரும் அவர் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் பெரும்பகுதி எடுத்து செல்ல நோண்டவே மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் நான் டச்சு செல்லு வாங்கினதே பெருமாளுடைய வற்புறுத்தின் பேரில் அவர் தான் எனக்கு முதல் முதல் செல்லு வாங்கி தான் நீங்கள் வாங்கணும் சொல்லி வாங்க வச்சார். அதுக்கு முன்னாடியும் பட்டன் செல் தான் வச்சுக்கிட்டுருப்பேன். அதனால் அதில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் கிடையாது. செல்ல நோண்டுறதில்லை, நான் நிறைய வேற நோண்டிகிட்டே இருந்ததுனால. ஆஹா, அது இல்லை, நீங்கள் வேற தான் நினைக்கிறீங்க. அது இல்லை, அது இல்லை, நான் நிறைய பாடங்களையும் புராணங்களையும் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்ததுனால இதை நோண்டுறதுக்கான வேலைகள் எல்லாம் போச்சு. அதனால் அதையும் நீங்கள் நோண்டித்தான் ஆக வேண்டும் என்று கொண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப சேர்த்தது அவர் தான். அதனால் அந்த பெருமை அவருக்கான சாரம். ஆக வாட்ஸ்அப் எனக்கு என்ன நம்பர் இல்லாமல் சொல்லுவாங்க, டச் செல்லை வச்சு நீங்கள் எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அதை பார்த்துருவாங்க அப்படிங்கிறக்காக தான் மெசேஜில் அனுப்புவோம். ஆனால் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு. இதுக்கு நேராக ஃபோன்லேயே சொல்லிடலாமே, அப்புறம் அது மெசேஜ். ஏன்னா அவ்வளோ லட்சணம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறதுல அவ்வளோ தெளிவான ஆளுங்கிறது எல்லாருக்கும் நம்ம குரூப் கொடுக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம குரூப்பில் இருக்கின்ற அத்தனை அன்பர்களும் யாருடைய பெயரை விட்டிருந்தாலும் இது என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள். அதனால் என்னை எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் ஒருத்தராக என்னை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்று கூறி அடுத்து நிகழ்ச்சி துவங்கணும் இல்லையா. அடுத்து நானும் போய் ரெடியாகி வரணும். தம்பி ராஜாலாம் போய் வேஷம் போட்டேன், எனக்கு அதை பார்ப்போமே யோசனை இருக்கு. அவன் ரெடியாகிட்டான், நம்ம ஒன்றும் ரெடியாக இல்லையா, அந்த பதஸ்டம் வந்துச்சு எனக்கு. இப்போ அடுத்து நான் போய் தயாராகணும். அதனால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நமது பெருமாள்ராஜ் புரோண குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னை போல பல கலைஞர்களை இந்த மேடையிலே கௌரவிக்க வேண்டும். அதோடு ஆமாம், அதுக்கு தான் கிட்டத்தட்ட நெல்லை நிற்க மாட்டேங்கிறேன். இந்த கிராம வெளியே உரத்த நாடிலிருந்து வந்து பெருமைப்படுத்திய நமது கக்கரை கண்ணனங்குடி கிராமத்தார்கள் வந்து மேடையிலே பெருமைப்படுத்தி சென்றார்கள். அதோடு எனது பாசத்துக்குரிய அருமையண்ணன் திண்டுக்கல் அந்தோலாஸ் அதிபர் அவர் ஐயா பெரிய ஒரு அப்பா இல்லை, அதுக்கு பதிலாக அண்ணே அவர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு சிவாண்ணன் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மதுரையிலிருந்து வந்து பெருமைப்படுத்திய அருமை மாமா, ஏன்னா மதுரையை வந்து நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் அதிகப்படியாக இருந்தது நான் வீட்டில் இருந்தது காட்டிலும் குமாரராஜில் 24 ரூமில் தான் இருந்திருக்கேன். பெருமைத்து அப்படியே தான் கிடைப்பேன். ஆமாம், ஜெயமாமா ஐதான் நாகலிங்க ஐதான் அங்கெல்லாம் ஒன்றாவே சாப்பிட்டு ஒன்றாவே அங்கக்குள்ளேயே கிடக்கிறது. பெரும்போது நாடகத்துக்கு போன நேரம் போகிறோம், அங்கே தான் கிடப்போம், பாடிக்கிட்டு வாசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடப்போம். இன்றைக்கி அவங்களும் வந்து எனக்கு ஆசி வழங்கியது மிகப்பெரிய சந்தோஷம். அது ஒரு வருகை வந்த வடசேரியா, வடசேரி மணப்பச்சேரி கிராமங்களிலிருந்து வந்த என்னை பெருமைப்படுத்திய அத்தனை இதுகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தேர்தல் நேரத்திலும் அனுமதி வழங்கி அந்த காவல்துறையில் போய் அனுமதி வாங்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட அண்ணன் காந்தியன் அவர்களுக்கும் அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும் மற்றும் மங்கள இசை இசைத்த கலைஞர்கள் அவர்களுக்கும் இந்த விழா சிறப்பிக்க எல்லாம் உள்ள அந்த தாயினுடைய ஆசையோடு நமக்கு ஆசி வழங்கி ஐயா பூசாரி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் நமது ஊரார்கள் சேத்தாம்படி கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தயவு செய்து ஐயா பூசாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு நமது விழா கமிட்டியின் சார்பிலே உங்களை அழைக்கின்றோம். பெருமாள்ராஜ் புராண குடும்பத்தின் சார்பிலே நமது காளியூரில் பூசாரி அவர்கள் மேடையை மரியாதை செய்ய அழைக்கின்றார்கள். தயவு செய்து அவர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று பாராட்டு விழா நாயகன் அருமை அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கலை மாமணி என்பது விலை மாமணி என்றார் அண்ணன் அவர்கள் கரூர்ல கஜா புயல் நாடகத்துல. அதே போல கலைமாமணி உயர்ந்த ஒரு விருது வந்து அருமை அண்ணனுக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அது வந்து அருமைக்கும் பெருமைக்கும் உரிய எனது ஆறுவீர அண்ணன் வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய பெருமாள் ரஜன் குரூப் சார்பாக கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி. அண்ணார் அவர்களுக்கு திருப்பூர் ஆவணம் பெருமுடியை சேர்ந்த அருமை அண்ணன் சரவணன் அவர்கள் சிறிய அன்பளிப்பாக 2001 அன்பளிப்பாக அளிக்கிறார். இந்த நாடக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக விளையக்கூடிய அறிஞரன் அந்த மாதிரி தம்பி அவர்களுக்கும் மின்மீண்டு வழங்கக்கூடிய நாடக சக்கரவர்த்தி புடக்குமுடி சேர்ந்த பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் என்னங்க பேச விட முடியல அந்த மாதிரி மதிப்பு அந்த மாதிரி நாடக உலக சக்கரவர்த்தி அருமைக்கு பார்த்தக்கூடிய செங்குட்டன் அவர்களுக்கும் எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோதான். ஏன்னா குறுகிய காலமும் சொன்னாங்க நிறையா செஞ்சிருப்பேன். ஆமாம் காமெடி பண்ணுறாரு சிரிக்காது அன்னாரவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஐயா நமது கிராமத்தில் காளிகோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கு நமது பெருமாள்ராஜ் புராண குடும்பத்தின் சார்பிலே இந்த ஆடை அணிவித்து அவரை கௌரவித்துள்ளார்.